முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து வந்த ஆறுமுகசாமி ஆணையம் தனது முழு விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நாளை தாக்கல் செய்ய உள்ளது. 2017 செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்கு அறிக்கை அளிக்க 14 முறை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக 158 பேரிடம் ஆணையம் விசாரித்துள்ளது. இதனிடையே ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் எந்த தவறும் நடைபெறவில்லை என எய்ம்ஸ் மருத்துவக்குழு ஆறுமுகசாமி ஆணையத்தில் அறிக்கை அளித்தது. இதையடுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தயார் செய்யப்பட்டுள்ள 600 பக்கங்கள் கொண்ட இறுதி அறிக்கையும் 200 முக்கிய தகவல்கள் கொண்ட சிறு தொகுப்பையும் ஆறுமுகசாமி ஆணையம் தாக்கல் செய்ய உள்ளது. அதன் புறநகர் பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்தது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் மதியம் முதல் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மீனம்பாக்கம், அம்பத்தூர், மதுரவாயல், கோயம்பேடு, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பெரம்பூர், செம்பரம்பாக்கம், பூந்தமல்லி, ஆவடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்தது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. அதேபோல் திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிந்தது. இதனிடையே நாளை நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, திருச்சி, கடலூர் உட்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 50,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியாக தொடர்ந்து பராமரிக்கப்படும் நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதனால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் வெளியேற்றப்படுகிறது. சுரங்க மின்நிலையம் வழியாக வினாடிக்கு 23,000 கனஅடி நீரும், 16 கண் மதக்குகள் வழியாக 27,000 கனஅடி நீரும் திறக்கப்படுகிறது. சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளனர். பிரபலமான உலக தலைவர்கள் வரிசையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட மார்னிங் கன்சல்ட் என்ற அமைப்பு ஆகஸ்ட் 17 தேதி முதல் 23 தேதி வரையிலான ஒருவார காலத்தில் எடுத்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 75 விழுக்காடு ஆதரவுடன் பிரபலமான தலைவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஆப்ரடார் 63 விழுக்காடுடன் இரண்டாம் இடத்தையும், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் 58 விழுக்காடுடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 41 விழுக்காடும், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 39 விழுக்காடும், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் 34 விழுக்காடும், பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் 25 விழுக்காடு ஆதரவையை பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிக் கொள்வதாக மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அறிவித்துள்ளார். கட்சியின் எம்பி ராகுல்காந்தி குறித்தும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான குலாம் நபி ஆசாத் கட்சியில் சோனியா காந்தி வெறும் பெயரளவுக்கு மட்டுமே காங்கிரஸ் தலைவராக செயல்படுவதாகவும், கட்சியின் அனைத்து முடிவுகளையும் ராகுல்காந்தியை சார்ந்தோர் எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி அரசியலுக்கு வந்த பிறகு மூத்த தலைவர்கள் அனைவரும் ஓரம் கட்டப்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தோல்விக்கு ராகுல்காந்தியின் குழந்தைத்தனமான நடவடிக்கையே முக்கிய காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவி உயிரிழந்த வழக்கில் கைதான பள்ளி தாளாளர், செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளி முதல்வர் சிவசங்கரன், ஆசிரியைகள் ஹரிப்ரியா, கீர்த்திகா ஆகியோர் கடந்த ஜூலை 17 தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்களது ஜாமீன் மனுக்களை விழுப்புரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மாணவியை நன்றாக படிக்குமாறு மட்டுமே ஆசிரியர்கள் கூறியதாகவும், மாணவி மரணத்தில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இளந்திரையன் மனுதாரர்கள் 5 பேருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்.
பள்ளி சிறார்கள் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியான நிலையில் புதிய தலைமுறையின் கள ஆய்வில் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடை அருகே பள்ளி சீருடை புத்தக பையுடன் காத்திருந்த இரண்டு மாணவர்களிடம் கள்ளச்சந்தையில் மது விற்கும் நபர் மது பாட்டிலை கொடுத்துவிட்டு சென்றார். பின்னர் இரு மாணவர்களும் தண்ணீர் பாட்டிலும் நொறுக்கு திணியும் வாங்கி புத்தக பையில் வைத்தனர். புதர் நிறைந்த பகுதியில் அமர்ந்து அவர்கள் மது அருந்தியதும் புகைப்பிடித்ததும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் அங்கிருந்து சற்றே தள்ளாடியபடி தெருக்களில் நடந்து சென்ற மாணவர்களை விசாரித்த போது தங்களை ஆசிரியர்கள் திட்டியதால் பள்ளிக்கு செல்லவில்லை என தெரிவித்தனர். திருக்குறள் குறித்த உளறல்களை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவில் பேசிய ஆளுநர், ஜியு போப்பின் திருக்குறள் மொழிபெயர்ப்பில் பக்தி என்ற கண்ணோட்டம் உள்நோக்கத்தோடு நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சு வெங்கடேசன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சனாதனத்தை தோளுரித்தவர் திருவள்ளுவர் என குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவர் பற்றியும் 40 ஆண்டுகள் தமிழுக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பற்றியும் பாடம் எடுக்கும் ஆளுநர், கடவுள் வாழ்த்தே இல்லாமல் இந்திய அரசியல் சாசனம் ஏன் உருவாக்கப்பட்டது என்பதை படித்து பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். மருத்துவக் கல்வியில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வின் முடிவுகள் வருகிற 7ஆம் தேதி வெளியிடப்படும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஜூலை 17ஆம் தேதி நடைபெற்றது. நாடு முழுவதும் மொத்தம் 18,72,000 பேர் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து 1.2 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. அதற்கு முன்னதாக வருகிற 30ஆம் தேதி விடை குறிப்புக்கான OMR தாள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காதவர்கள் பொறியியலில் சேர வாய்ப்புள்ளதால் நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு திமுக அரசு மூடுவிழா நடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதனை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு கிராமத்தில் 1,502.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டதை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதிமுக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த திட்டத்தை திமுக அரசு கைவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரின் கார் மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் பேசியதாக சர்ச்சைக்குரிய ஆடியோ வெளியானது. மதுரை விமான நிலையத்தில் ராணுவ வீரர் லட்சுமணனின் உடலுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வின் போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மரியாதை செலுத்த விடாமல் தடுத்ததாக பிரச்சினை எழுந்தது. இதனை எப்படி அரசியல் செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என மதுரை மாவட்ட பாஜக தலைவர் மகா சுசீந்திரனும் அண்ணாமலையும் பேசியதாக ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆடியோவில் மிமிக்ரி செய்யப்பட்டுள்ளதாக மகா சுசீந்திரன் தெரிவித்துள்ளார். தானும் அண்ணாமலையும் ஒரே காரில் பயணித்ததாக விளக்கம் அளித்துள்ள அவர் மதுரை சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார். திருவாரூரில் இறப்பு காப்பீட்டுத் தொகை வழங்க மறுத்த ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் கூடுதலாக 1 லட்சம் ரூபாயை சேர்த்து 19 லட்சம் ரூபாயை பயனாளிக்கு வழங்க வேண்டும் என நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எடையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார். அவர் ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 15 லட்சம் ரூபாய் இறப்பு காப்பீடு செய்திருந்த நிலையில் காப்பீடு தொகை கேட்டு அவரது மனைவி தேன்மொழி விண்ணப்பித்துள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் காப்பீடு வழங்க மறுத்ததால் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை தேன்மொழி நாடினார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஆணையம் காப்பீட்டுத் தொகையான 18,37,000 ரூபாயுடன் சேர்த்து மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க உத்தரவிட்டுள்ளது. நாகை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடந்த 10ஆம் தேதி 9 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை திருகோணமலை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றது.
பின்னர் அவர்களை 25ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் மீனவர்கள் மீண்டும் ஆஜரான போது அவர்களை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நாளை தொடங்குகிறது. நாளை இரவு நடைபெறும் முதல் போட்டியில் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பாபர் ஆசம் தலைமையில் 3வது முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் பாகிஸ்தான் அணி களமிறங்கியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாகவே சோபிக்காத முன்னாள் கேப்டன் விராட் கோலி தன்னை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் களமிறங்கியுள்ளார். 6 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் வரலாற்றில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் உறுதியாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை நடப்பு உலக சாம்பியன்களாக உள்ள கோபயாஷி மற்றும் ஹோக்கி ஆகியோரை காலிறுதியில் எதிர்கொண்டது. இந்த போட்டியில் 24-22, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் வென்ற சாத்விக் சிராக் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இதனிடையே ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நம்பிக்கை கொண்ட நட்சத்திரமாக இருந்த பிரணாய் காலிறுதிப் போட்டியில் சீன வீரர் ஜன்பிங் ஜஹோவிடம் தோல்வியடைந்தார். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை விரைவுபடுத்த உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்துறையில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்தார். குறிப்பாக 261 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். 183 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு 167 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையம் தரம் உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். திருச்சியில் விநாயகர் சிலைகள் வைப்பதற்கான கட்டுப்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலிருந்து இந்து முன்னணியினர் வெளிநடப்பு செய்தனர். சிலை வைக்க அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளுக்கு உடன்படாமல் இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி கோட்ட பொறுப்பாளர் போஜராஜன், காவல்துறை சொல்வது போல் 12 முதல் 4 மணிக்குள் விநாயகர் சிலைகளை கரைக்க முடியாது என கூறினார். பின்னர் பேசிய மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன், சட்டத்திற்குட்பட்டே சிலைகள் வைக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரத்தில் மாணவர்களை மசாஜ் செய்ய வற்புறுத்திய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குப்புனர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான தமிழ்ச்செல்வி மாணவர்களை துப்புரவு பணிகளை செய்ய கட்டாயப்படுத்துவதாகவும் மசாஜ் செய்ய வற்புறுத்துவதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வியிடம் கேட்டதற்கு பள்ளிக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயல்வதாகவும் அதை தடுப்பதாலேயே தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். தஞ்சாவூரில் அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் நெல் மூட்டைகள் சாக்குகள் எரிந்து சேதமடைந்தன. நாஞ்சிக்கோட்டை புறவழிச்சாலையில் உள்ள சேமிப்பு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. நெல் மூட்டைகள் சாக்குகளில் தீப்பற்றி வேகமாக மற்ற இடங்களுக்கும் பரவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்களில் பூச்சிகள் தாக்காமல் இருக்க பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் மீது தண்ணீர் பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. எனினும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை வழக்கில் முறையான விசாரணை நடத்தாமல் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதாக கூறி சத்திரப்பட்டி காவல் ஆய்வாளர் லட்சுமி பிரபா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ஓமந்தூரார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் அவரது மகனை கிரிக்கெட் மட்டையால் அடித்துக் கொன்றதாக 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்ட நிலையில் மருமகள் மற்றும் உறவினர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஓமந்தூராரின் தந்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் ஓமந்தூரார் கொலை வழக்கில் அவரது மனைவி உட்பட 4 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. பின்னர் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை பெண் காவலரை கத்தியால் குத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ரயிலில் பெண்கள் அமரும் பெட்டியில் ஒருவர் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த பெண் காவலர் ஆசிர்வா மதுபோதையில் இருந்த நபரை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் பெண் காவலரை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் படுகாயமடைந்த பெண் காவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் சென்னை பூக்கடை பகுதியைச் சேர்ந்த தனசேகர் என்பவரை கைது செய்துள்ளனர். திருப்பூரில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்த இருவருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 171 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2011 ஆம் ஆண்டு பாசி டிரேடிங் என்ற பெயரில் ஆன்லைன் நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி தருவதாக கூறி மக்களிடமிருந்து 930 கோடி ரூபாய் மோசடி செய்தனர். இது தொடர்பான வழக்கில் 58,000 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 1,402 பேர் மட்டுமே விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டதாக சிபிஐக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய ஆதாரத்துடன் நீதிமன்றத்தை அணுக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போர் காரணமாக யுக்ரைனிலிருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் இந்தியாவிலேயே படிப்பை தொடர அனுமதி கோரிய வழக்கில் பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் தேசிய மருத்துவ கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக நாடு திரும்பிய சுமார் 22,000 இந்திய மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களையாவது இந்தியாவில் மருத்துவம் படிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. புதிய தொழில்நுட்பங்கள் கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சிறப்பு சோதனை ஓட்டம் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நாக்டா இடையே நடைபெற்றது. சென்னை ICA பாளையில் தயாரிக்கப்பட்ட 3வது வந்தே பாரத் ரயிலின் முதல் சோதனை ஓட்டம் சென்னை பாடியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு சோதனை ஓட்டத்தில் அதிகபட்சமாக 180 கிலோமீட்டர் வேகத்தை ரயில் எட்டியுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் 18 மாத உழைப்பால் இந்த ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு அலகுக்கான செலவு 100 கோடி ரூபாய் என்ற போதும் அடுத்தடுத்த தயாரிப்புகளில் செலவு குறையும் என கூறப்படுகிறது. அரசு நிகழ்ச்சிகளில் சேலம் மாநகராட்சி ஆணையர் தம்மை புறக்கணிப்பதாக அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் குற்றம் சாட்டியுள்ளார். சுயமரியாதை தமது உயிருக்கு மேலானது என்றும் அவர் டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசு நிகழ்ச்சிகளுக்கு தம்மை அழைக்கும் அதிகாரிகள் மிரட்டப்படுவதாகவும் மக்கள் பணிகளை செய்ய விடாமல் தடுப்பது சட்டவிரோதமானது என்றும் SR பார்த்திபன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் கேட்க மாநகராட்சி ஆணையர் கிறிஸ்துராஜை தொடர்பு கொண்டபோது அவர் செல்போன் அழைப்பை எடுக்கவில்லை. பெரம்பலூரில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் அலுவலக கண்காணிப்பாளருக்கு கட்டாய ஓய்வளித்து திருச்சி சரக DIG உத்தரவிட்டுள்ளார். பெண் காவலர் ஒருவர் தனக்கு நிலுவையில் உள்ள பணப்பலன்களை கேட்டு விண்ணப்பித்துள்ளார். அப்போது அலுவலக கண்காணிப்பாளராக இருந்த ஹரிகரன் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இது தொடர்பாக பெண் காவலர் புகார் அளித்த நிலையில் விசாரணையில் பாலியல் தொல்லை கொடுத்தது உண்மை என தெரிய வந்தது. மேலும் பல்வேறு பெண்களுக்கும் ஹரிகரன் பாலியல் தொல்லை கொடுத்ததும் விசாகா குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹரிகரனுக்கு கட்டாய ஓய்வளித்து திருச்சி சரக DIG சரவணசுந்தர் உத்தரவிட்டுள்ளார்.